தூத்துக்குடி மாவட்டத்தில் அதி கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களை சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆறுதல். அண்ணா நகரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் அண்ணாநகரில் மழை வெள்ள சேதங்களை பார்வையிட்டார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. உடைமைகளை இழந்து பாதிக்கப்பட்ட மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். திருநெல்வேலி மாவட்டம் உடையார்பட்டி ஆற்றுப்பாலத்தின் அருகே உள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. சேத விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். நெல்லை தச்சநல்லூர் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். நெல்லை கேடிசி நகரில் உள்ள பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆறுதல். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் கோவலம் KSS காலனியில் வெள்ளநீருடன் கழிவுநீர் புகுந்து குடியிருப்பு பகுதிகள் கடுமையாக பாதிப்பு. பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு கன்னியாகுமரி தோவாளை பகுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களை சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆறுதல். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கினார். வானிலை ஆய்வு மையம் உரிய முன்னறிவிப்பை அளித்தும் விடியாதிமுக அரசு உரிய முன்னெச்சரிக்கை எடுக்காததால் தென் மாவட்டங்கள் அதி கனமழையால் கடுமையாக பாதிப்பு. கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தென் மாவட்டங்களில் அதி கனமழையால் பலியானோரின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும். சேதமடைந்த பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வழங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். அதி கனமழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் 600 படகுகள் தயாராக உள்ளதாக தலைமை செயலாளர் பேட்டி அளிக்கிறார். ஒரு படகை கூட பாதிக்கப்பட்ட பகுதிகளில் காண முடியவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 நாட்களாக மக்கள் குடிநீர் பால் உணவில்லாமல் தவித்து வருகின்றனர். விடியாதிமுக அரசின் அமைச்சர்கள் களத்திற்கு செல்லாமல் ஊடகங்களில் மட்டுமே பேட்டியளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களின் துயர் துடைக்க களத்தில் நிற்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமல் குடும்பத்திற்கு பதவி பெற டெல்லி சென்ற ஸ்டாலின். விழுப்புரத்தில் அதிமுக பொதுச் செயலாளரை வரவேற்க வைக்கப்பட்ட பேனர்களை அகற்றி விடியாரசின் ஏவல்துறை அடாவடி. போலீசாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. தென்காசி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் பெரும் மழை பெய்ததன் எதிரொலி.
டிசம்பர் 23 வரை நடைபெற இருந்த பருவ தேர்வுகள் தள்ளி வைக்கப்படுவதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. அதிமுக மற்றும் விவசாயிகள் போராட்டத்திற்கு அடிபணிந்தது விடியா திமுக அரசு. வைகை அணையில் இருந்து பெரியாறு மற்றும் திருமங்கலம் பிரதான கால்வாயில் வினாடிக்கு 1130 கன அடி வீதம் நீர் திறப்பு. சென்னையை நிர்கதியாக விட்ட நிர்வாகத்திறமையற்ற விடியா திமுக அரசு தென்னகத்தையும் கைவிட்ட அவலம். மக்களின் குமுறலை வெளிக்காட்டும் விதமாக தென்னகத்தை கைவிட்ட திமுக என்ற ஹேஷ்டாக் ட்விட்டரில் ட்ரெண்ட். BSNL உள்ளிட்ட 8 பொதுத்துறை நிறுவனங்கள் இழப்பை சந்தித்து வருகின்றன. நாடாளுமன்றத்தில் அதிமுக எம்பி சிவி சண்முகம் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு பதில். சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து பொன்முடி விடுதலை செய்யப்பட்ட தீர்ப்பு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. பொன்முடிக்கான தண்டனை விவரங்களை நாளை மறுநாள் அறிவிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். பொன்முடி அவரது மனைவி ஆகியோர் நேரிலோ அல்லது காணொலி மூலமாகவோ ஆஜராக நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் உத்தரவு. வருமானத்திற்கு அதிகமாக 64% மேல் பொன்முடி சொத்து சேர்த்தது நிரூபணம். 2 ஆண்டுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் எம்எல்ஏ பதவி பறிபோகும் நிலை. மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதல் நிவாரண நிதி வழங்கப்படுமா என தருமபுரியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியத்திடம் செய்தியாளர்கள் கேள்வி. ஒன்றிய அரசிடம் நிதி பெற்று தாருங்கள் என பொறுப்பேற்ற வகையில் அமைச்சர் பதிலளித்ததால் அதிர்ச்சி. நீங்கெல்லாம் பேசி இப்போ ஒன்றிய அரசாங்கத்திட்ட நம்ம நிதி கேட்டுக்கிறோம், கேட்டு வாங்கி கொடுங்களேன். நீங்கெல்லாம் பேசி இப்போ ஒன்றிய அரசாங்கத்திட்ட நம்ம நிதி கேட்டுக்கிறோம், கேட்டு வாங்கி கொடுங்களேன். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் போதிய வகுப்பறை கட்டிடங்கள் இல்லை என திமுக கூட்டணி கட்சி எம்பி சின்ராஜு விழா மேடையில் பகிரங்க குற்றச்சாட்டு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மழுப்பல் பதிலளிப்பு. திருப்பத்தூரில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி கோவிலை இடித்து சேதப்படுத்திய திமுக நகரமன்ற உறுப்பினர் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தும் கண்டுகொள்ளாத விடிய அரசின் ஏவல் துறை. கரூரில் நடந்த மக்களுடன் முதல்வர் முகாமிற்கு மக்கள் யாரும் வராததால் காலியாக கிடந்த இருக்கைகள். முகாம் குறித்த முன்னறிவிப்பிலேயே கோட்டை விட்ட விடிய அரசு கோரிக்கைகளை எப்படி நிறைவேற்றும் என மக்கள் கேள்வி. நாகப்பட்டினம் அரசு விரைவு போக்குவரத்துக் கழக பணிமனை முன்பு ஓய்வு பெற்ற போக்குவரத்துக் கழக தொழிலாளர்கள் சங்க கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம். பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட 8 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற கோரி வலியுறுத்தல். ஆயுட்கால வரியை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறையில் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். விடிய அரசின் செயலால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி ஓட்டுநர்கள் கண்டன கோஷம். மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற ஜனவரி 8 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு. அன்றைய தினம் மக்களின் உயிர்காக்க விடிய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என கேள்வி. கோவையில் பள்ளி மாணவியின் பாலியல் புகாரை கண்டுகொள்ளாத விடிய அரசின் ஏவல் துறை. பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே செருப்பை எரியூட்டி பொங்கல் வெள்ளம் தயாரிக்கும் அவலம். உரிய ஆய்வு மேற்கொள்ளாத துறை சார்ந்த அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
சேலத்தில் வைக்கோல் ஏற்றி வந்த லாரியில் 2.50 டன் வெடிப்பொருட்கள் மறைத்து கடத்தி வரப்பட்ட விவகாரம். வெடிமருந்துகளை கொள்முதல் செய்ய முயன்ற கேரளாவைச் சேர்ந்த நபர் கைது. திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 8 வயது சிறுவன் பணத்துக்காக ஆந்திராவுக்கு கடத்தி கொலை. பணம் கிடைக்காததால் சிறுவனை கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி முட்புதரில் வீசிவிட்டு தப்பிய பெண்ணுக்கு வலைவீச்சு. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 19 பேரை கைது செய்து 5 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் உள்ளிட்டவை பறிமுதல். விடிய ஆட்சியில் சூதாட்டங்களால் குடும்பங்கள் சீரழிந்து வருவது அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. சென்னையில் இருந்து தாய்லாந்துக்கு விமானத்தில் கடத்த முயன்ற 65 லட்சம் ஹவாலா பணம் பறிமுதல். சூட்கேஸ் ரகசிய அறைக்குள் வைத்து பணத்தை கடத்த முயன்ற ஒருவர் கைது. சென்னை வேப்பேரியில் வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த பெண்ணிடம் 5 சவரன் தங்கச் செயினை பறித்த இருவர் கைது. விடிய ஆட்சியில் வீட்டை விட்டே வெளியே வர முடியாத வகையில் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதால் பெண்கள் அச்சம். சென்னையைச் சேர்ந்த இளைஞரின் செல்போனுக்கு வேலைவாய்ப்பு குறுஞ்செய்தி அனுப்பி லட்சக்கணக்கில் மோசடி செய்து டெல்லியில் பதுங்கி இருந்தவர் கைது. விடிய அரசு அதிகரித்து வரும் இணையவழி குற்றங்களை தடுக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. திருப்பத்தூரில் இருவேறு இடங்களில் கஞ்சா பதுக்கி வைத்திருந்த 4 பேரை கைது செய்து அவர்களிடம் இருந்து சுமார் 11 கிலோ கஞ்சா பறிமுதல். கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த முடியாமல் தோல்வியடைந்த விடிய அரசு 1.0, 2.0 என பெயர் மாற்றம் மட்டுமே செய்து கொண்டுள்ளதாக மக்கள் கருத்து.